குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் தான் உங்க சரவணகுமார் ஃப்ரம் ஜெஸ்கேஸ் ஃபார் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு இங்கிலீஷுங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபேஷனபிள் லாங்குவேஜ் மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு ஃபேஷனபிள் லாங்குவேஜாக மாறிடுச்சு. நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக தேவைப்படுது இங்கிலீஷுங்கிறது ஒரு நெசசரியாக போயிடுச்சு இல்லைங்களா. அப்படிமாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க, எனக்கு நிறையா கிராமர்ஸ்லாம் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமர்ஸ்க்கும் ஸ்போக்கனுக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு. அப்போ எப்படி சார் ஸ்போக்கன் நான் பண்ணுவேன் கிராமர் இல்லாமல் அப்படின்னு சொன்னால், எல்லா கிராமமும் தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன், கிராமரே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அப்போ என்ன கிராமம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கிராமம் பேசிக் லெவல் கிராமம் தெரிஞ்சாலே போதும். ஒருத்தன் ப்ரெசன்ட் அதாவது ஃப்ளூவெண்டாக பேசணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குல்ல, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட்டு அப்புறம் சிம்பிள் ஃப்யூச்சர், புரியுதுங்களா. ஸோ அப்போ இந்த மூணு கிராமம் தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண முடியும், மோஸ்ட் ஒரு 30% ஆஃப் கம்யூனிகேஷனை வேற யாரும் அவாய்ட் பண்ணிடலாம், புரியுதுங்களா. எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃப்யூச்சர், இந்த மூணு தெரிஞ்சுது அப்படின்னாலே ஒரு 30% ஆஃப் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் என்ன பண்ணலாம், நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம நிறையா கிராமஸ் அதாவது ஸ்போக்கனுக்குன்னு இது அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ அது மூலியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வேர்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸ்லாம் வருது, புரியுதுங்களா. இப்போ ஜென்ரேஷன் டெவலப் ஆக பார்த்தீங்கன்னா மாடர்ன்கிறாங்க, நியூ மாடர்ன்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷன் தகுந்த மாதிரியும் நம்ம வேர்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே போகணும் இல்லையா. அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ்குள்ளே நம்ம அட்ராக்டிவாக கட்ட முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசீவ் ஸ்பீக்கர்கிட்ட பேசும்போது, அதாவது நம்ம ஒரு ஆடியன்ஸ்கிட்ட பேசும்போது நம்மளோட ஸ்கில்லு அட்ராக்டிவாக காட்டணும் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி என்ன லாங்குவேஜ் இன்றைக்கி எந்த மாதிரி மாடர்ன் வேர்ட்ஸ் இருக்கோ அதை போட்டு தான் பேசணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட ஸ்கில்லு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளிப்படுத்த முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே டே பை டே என்ன பண்ணலாம், நீங்கள் நிறையா வேர்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லியும் 10 வேர்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. நிறையா வேர்ட்ஸ் அப்லோட் பண்ண கிடையாது, ஜஸ்ட் ஃபார் 10 வேர்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். இந்த 10 வேர்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன்ஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டே 3 வெக்கபுலரிஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் பெட்ரிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரிச்சர் அப்படின்னாலே மண் வாசனை, இப்போ மழை வர மாதிரி இருக்குது மண் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எப்படி நம்ம சொல்லலாம், பெட்ரிச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள் டாட் மைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராட் மைண்டர் என்னது, பரந்த மனப்பான்மை உடையவர். பிராட் மைண்டர் யாரு, பரந்த மனப்பான்மை உடையவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குறுகிய மனப்பான்மை உடையவர் அப்படின்னு எப்படி சொல்லலாம், நேரோ மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நேரோ மைண்டட் பர்சன் அப்படின்னா குறுகிய மனப்பான்மை உடையவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அடுத்து பாருங்க மூட நம்பிக்கை, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூட நம்பிக்கை அதற்கு சொல்லலாம் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க முரண்பாடு, கருத்து வேறுபாடு இல்லாட்டி முரண்பாடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி நம்ம சொல்லலாம், டிஸ்கிரிபென்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா. முரண்பாடு எப்படி சொல்லுவாங்க, டிஸ்கிரிபென்சி சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க வீட்டு வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லுவாங்க, ஹவுஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் சோர்ஸ் அப்படின்னா என்னது, வீட்டு வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் ஹவுஸ் சோர்ஸ் அப்படின்பாங்க, அப்படின்னா எனக்கு நிறைய வீட்டு வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க ஹலூசினேஷன் சொல்லுவாங்க, மனப்பிரமை ஓகேவா. மனப்பிரமை எப்படி சொல்லலாம், ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாயை அப்படின்னு சொல்லுவாங்க, மாயை எப்படி சொல்லுவாங்க, இல்யூசன் சொல்லுவாங்க. மாயை எப்படி சொல்லுவாங்க, இல்யூசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாயை அப்படின்னா இல்யூசன்னும் மனப்பிரமைங்கிறத ஹலூசினேஷன் சொல்லலாம் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ஹாலோ, ஹாலோ அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ காட் இருக்காரு அப்படின்னா காட், அதாவது காட் ஸ்டாச்சு இருக்கும் கோயிலெல்லாம், அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கேன் ஒரு லேம்ப் வச்சுன்னா அப்படி படம் ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், ஒளிவட்டம் தெரியற மாதிரி இருக்கும் கடவுளுக்கு பின்னாடி. அந்த காடோட பின்னாடி பேக் சைடில் பார்த்தோன்னா ஒரு ஒளிவட்டமா தெரியும்ல, அந்த ஒளிவட்டத்தை என்ன சொல்லலாம்னா ஹாலோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்க உள்காயம், உள்காயம்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லுனா அடிபட்டு இருக்கும், அடிபட்டு காயமாகாம உள்ளுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், சதை பிரண்ட மாதிரியோ இல்லை ஏதோ சம்திங் அடிபட்டு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஓன்ட்டு பார்த்தோன்னு வச்சுக்க காய் உள்காயம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலர்ல என்ன இருக்கும் இது இருக்கும் ஓகே, பிளாக் கலர் மாதிரி என்ன பண்ணிருக்கோம் வடுவு மாதிரி வளர்ந்துருக்கும்ல, அந்த உள்காயத்துக்கு என்ன சொல்லலாம், ப்ரூசி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூஸ் அப்படின்னது உள்காயம் சொல்லுவாங்க. எந்த மாதிரி இருக்கும், அடிபட்டு
காயம்னா கருப்பு கலர்ல இருக்கும், அதாவது ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸ்பிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிடேஷன் என்னது? நீண்ட தூர கடல் பயணங்கள். ஓகேவா? அதாவது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, எய்ம் பண்ணி போவாங்க, டிராவல் பண்ணுவாங்க, எங்க கடல் வழியா. அப்போ அந்த மாதிரி இப்படி என்ன சொல்லலாம், எக்ஸ்பிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்பிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து சுகர் கேண்டி. ஓகே, ஃபைனல் என்னது, சுகர் கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் கேண்டி என்னது, கற்கண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ கற்கண்டு இங்கிலீஷ் நம்ம சுகர் கேண்டின்னு சொல்லுவோம். ஐ லைக் சுகர் கேண்டி அப்படின்னா எனக்கு கற்கண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இந்த 10 வேர்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தான் இல்லை. இது தெரிஞ்சாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ணலாம், இந்த மூலியமாக சென்டென்ஸ் நிறையா கிரியேட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட் டு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். டு யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன், யூ ஸ்ட் ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன். I will read to explain for you. Once again, I remind you, if you are not subscribed to my channel, please subscribe and support my channel. Thank you for watching.